நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங் எப்படி நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹோம் பிரான்ஞ்சுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே நீங்களே வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி இதை யூஸ் பண்ணி நீங்களே வந்துட்டு உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேங்க் ஆஃப் பரோடாவில் இன்டர்நெட் பேங்கிங் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆன்லைனில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேங்க் ஆஃப் பரோடா நெட் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட ஹோம் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த லாகின் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குனா பரோடா கனெக்ட் நெட் பேங்கிங் இந்தியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். இது மாதிரி வந்து அடிஷ்னலாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ரீட்டெயில் யூசர், இன்னொன்று வந்து கார்பரேட் யூசர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீட்டெயில் யூசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு நியூ பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும், இதை வியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது நீங்கள் ஏற்கனவே இன்டர்நெட் பேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஹெட்லைனில் நாட் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த நாட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங்கை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஏடிஎம் கார்டு வேலிடிட்டி முடிஞ்சிருக்கவும் கூடாது. அது வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டோட நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரு ஆகாது. ஸோ இதில் வந்துட்டு உங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏடிஎம் கார்டில் இருக்க 16-digit நம்பர், அந்த நம்பரை வந்துட்டு இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நம்பர் வந்துட்டு எப்படி இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பரி மந்த்து, இதில் வந்து எக்ஸ்பரி இயர் இது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பின்னை வந்துட்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம், இதை வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை அன்டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கேப்சா கோட், அதாவது ஒரு செக்யூரிட்டி கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கிற இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸை வந்துட்டு இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்டர் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இங்கிலீஷ் லெட்டர்ஸை வந்து கரெக்டாக இதில் என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னோடய ஏடிஎம் பின் நம்பரை வந்துட்டு நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் வேலிடேட் டீடைல் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி. இப்போ வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே வந்து இதில் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் ஃபெசிலிட்டி, உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் தேவை அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்.
அதாவது வியூ ஒன்லி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் வியூ மட்டும்தான் பண்ணி பார்க்க முடியும், மற்றபடி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து போத் வியூ அண்ட் டேக்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறத இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பேஜ் வந்து எக்ஸ்டன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் ப்ரிஃபர்ட் யூசர் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமை வந்துட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். உங்களோட யூசர் நேமை வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 to 28 கேரக்டருக்கு உள்ள நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் 3 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான யூசர் ஐடி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இந்த யூசர் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டர் என்னென்னு வந்துட்டு நம்பர்ஸ் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஒன்லி உங்களோட இங்கிலீஷ் லெட்டர் அதாவது உங்களோட நேமை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது, ப்ளஸ் அது கூட ஏதாவது நம்பர்ஸ் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு யூசர் ஐடியை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்னோட யூசர் ஐடியை வந்துட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் யுவர் சைன் அவுட் பாஸ்வேர்ட், அதாவது நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுறதுக்கு எந்த பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ண போறீங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்துட்டு இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமில் கிரியேட் பண்ணாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் நேமில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபு. உங்களோட நேம் ப்ளஸ் இங்கிலீஷ் லெட்டரும் நீங்கள் ஒரு நியூமெரிக்கல் நம்பர்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை வந்துட்டு கீழேயும் சேமாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அதாவது நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு வேணும். நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைனலாக நீங்கள் இந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டை நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். இந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணும்போது தான் அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகும், அது வரைக்கும் மூவ் ஆகாது. ஸோ இந்த பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லாகின் அதாவது சைன்இன் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கில் என்டர் ஆகுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டுமே இது யூஸ் ஆகும். ஸோ இந்த பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி இந்த பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டை சேமாக என்டர் பண்ணாதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதையும் என்டர் பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்டை கீழே ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும், ஆனால் சைன்இன் பண்ணக்கூடிய சைன்இன் பாஸ்வேர்டு வேறு, ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வேறு. இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதே ரெண்டு பாஸ்வேர்டையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இதில் வந்துட்டு நீங்கள் இதில் வீச்சுவல் கீபோர்டு எனபிள் வீச்சுவல் கீபோர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து வீச்சுவல் கீபோர்டு இருக்கும். இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதை அன்டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் என்னோட டீட்டெயில் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் யூசர் டீடைல் அப்படிங்கிற அந்த பேஜை வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லாஸ்ட் டீடைல் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இந்த இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்கள் எப்போ இதிலேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 24 hours அப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் அதாவது இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் யூஸ்ட் அவைலபிள் ஆன் 24 hours அப்படின்னா உங்களுக்கு 24 hoursக்கு பிறகு இந்த இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் அவங்க வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸ் விண்டோ அப்படின்னு இருக்கும், இது மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 24 hoursக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு லாகின் ஆயிருச்சு அப்படின்னா ஆக்டிவேட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அந்த 24 hours வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி லாகின் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு எப்போ இந்த இன்டர்நெட் பேங்கிங் லாகின் ஆகுதோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங்கில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஈஸியாகவே வந்துட்டு உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவே உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம்.
ஈஸியாக போய் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேங்கை விசிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு தான். உங்களோட ஏடிஎம் கார்டு, உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மட்டும் கையில் இருந்ததுன்னா போதும், நீங்களே உங்கள் வீட்டில் இருந்தபடி ஈஸியாக உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.